லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். கண்ணு துரு சுபா, மஞ்சு போலீஸ்ல வந்துட்டு இருக்காங்க. சுபாவை இந்த நிலைமையில போலீஸ் பாத்துடவே கூடாது. அப்படி பார்த்துட்டா வெளியில தெரிஞ்சா விஸ்வாச குடும்பத்துக்கே அவமானம் ஆயிரும். பாத்து மஞ்சு, பாத்து சுபா, மெதுவா மஞ்சு உள்ள போ. இங்க பாரு மஞ்சு, நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, சுபா மட்டும் யாரு கண்ணையும் பற்ற கூடாது. சரி சரி தல்லன்பு. என்ன கதை உரியா? இங்க நடந்த எல்லா கதையும் எனக்கு தெரியும். ஸ்டேஷனுக்கு வா. சார், என்ன எதுக்கு சார் ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறீங்க? சும்மா ஸ்டேஷன்ல எனக்கும் மத்தவங்களுக்கும் நேரம் போகல, அதான் உன்னை கூட்டிட்டு போய் கதை சொல்ல சொல்லி டைம் பாஸ் பண்ணலான்னு பாக்குறேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா? ஒழுங்கு மரியாதையா ஸ்டேஷனுக்கு வா. சார், எனக்கு எதுவுமே தெரியாது சார், நான் எதுவுமே பண்ணல சார். எதுவும் பண்ணலனா இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ற சார்? அது வந்து என்னோட ஃப்ரெண்ட் இங்க வந்து ட்ரிங்க்ஸ் பார்ட்டி நடக்குதுன்னு சொன்னா, அதை தடுக்கிறதுக்காக தான் சார் வந்த நானு. அப்படியா? அப்புறம் ஏன் இந்த ரூம்ல ஒளிஞ்சிட்டு இருந்த? சார், நான் எந்த தப்புமே பண்ணல சார். நான் இந்த ரூம் பக்கமா வந்த, யாரோ என்ன வெளியில இருந்து போட்டிட்டு போயிட்டாங்க. சரி, வெளிய இருந்து யாரோ வந்து ரூமை போட்டிட்டாங்கன்னு சொல்ற, அப்படியே வச்சுப்போம். பார்ட்டி அங்கே நடந்துகிட்டு இருக்கு, இந்த ரூமுக்குள்ள நீ என்ன பண்ற? சார், அது வந்து நான் அது சார், நான் எந்த பார்ட்டியுமே கொடுக்கல சார். அனன்யா தான் சார் கொடுத்தா. எங்கெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? கையும் களவுமா மாட்டிக்கிட்டு இப்ப இல்லைன்னு போய் சொல்றியா? இல்ல சார். சுபா சுபா பாத்து, இந்த மாதிரி பிரச்சனைல மாட்ற எல்லாருமே நான் எந்த தப்பும் பண்ணல, என்ன விட்டுருங்க சார்னா சொல்லுவாங்க. அதை விட நிறைய கதைகள்லாம் விடுவாங்க. உன்ன மாதிரி நான் எத்தனை பேரை பார்த்திருப்பேன் சார். நிஜமாவே என் ஃப்ரெண்டு சொல்லிதான் நான் வந்தேன். அப்படியா? எந்த ஃப்ரெண்ட் அது? அந்த ஃப்ரெண்டை இங்க வர சொல்லு. இல்ல சார், அவ வந்து நீ சொன்ன மாதிரி ஏதாவது நடந்திருந்தா தானே உன் ஃப்ரெண்டை இங்க கூட்டிட்டு வர முடியும். இல்லாத ஒரு ஃப்ரெண்டை எப்படி கூப்பிடுவேன்? ஒழுங்கா போய் ஜீப்ல ஏறு, இல்ல அடிச்சு இழுத்துட்டு போயிடுவேன். சார், நான் இந்த பார்ட்டி எல்லாம் கொடுக்கவே இல்ல சார். இந்த பர்மா, திரும்ப திரும்ப சொன்ன பொய்யே சொல்லிட்டு இருக்காத. நீ தான் பார்ட்டி கொடுத்தேன்னு உன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ல ஒரு பொண்ணு சாட்சியே இருக்கு. சார், நான் சொல்றதுதான் சார் உண்மை. ஐயோ, அன்பரசிய போலீஸ் பிடிச்சிட்டு போக போகுது. இப்ப நான் சுபாவை விட்டுட்டும் போக முடியாது, போனா சுபா விஷயம் தெரிஞ்சிடும். கடவுளே, நான் இப்ப என்ன பண்றது சார்? சத்தியமா நான் எதுமே பண்ணல சார். கான்ஸ்டபிள், உங்க ஜீப்ல ஏத்துங்க சார். நான் சொல்றத நம்புங்க சார், என்ன நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க. ஏய், சொன்னா கேட்க மாட்டா, வந்து ஜீப்ல ஏறு. மேடம், இல்ல மேடம், நான் எந்த தப்புமே பண்ணல மேடம்.
என்ன தயவு செஞ்சு நம்புங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த பார்ட்டியை நான் கொடுக்கல. என்ன நம்புங்க மேடம், நான் அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது மேடம். வாமா மேடம், மேடம் சொன்னா கேளுங்க மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம், வேண்டாம் மேடம், மேடம் மேடம் வாமா, வேண்டாம் மேடம், மேடம் நான் எதுவுமே பண்ணல மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம், மேடம் மேடம் சொன்னா கேளுங்க மேடம். நான் எந்த தப்புமே பண்ணல மேடம். எழுந்திருமா வாமா. மேடம் சொன்னா கேளுங்க மேடம், நான் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது மேடம். சொன்னா கேட்க மாட்டேன், எழுந்திருமா. மேடம் சொன்னா கேளுங்க மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம், ஒழுங்கா வந்திரு இல்லனா அடிச்சு தான் எடுத்து போவேன். இவள எழுத்துட்டு வாமா. வாமா மேடம், மேடம் சொன்னா கேளுங்க மேடம். போய் ஏதாவது சொல்லி அன்பரசிய காப்பாத்தலாம். ஆனா அன்பரசி சுபாவை எந்த காரணம் கொண்டு யாரு கண்ணிலையும் படக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டா. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு கூட தெரியல. ஒண்ணு இல்ல, மெதுவா வா, பொறுமையா வா. செத்தடி மாவளே, இனிமேதான் உனக்கு இருக்கு. எங்க இருந்தோ வந்து எனக்கு இவ்வளவு ஆட்டம் காட்டினல்ல, இப்போ வச்ச நான் உன காப்பு. இன்னும் என்னென்ன நடக்க போதுன்னு பாருடி. சொன்னா கேளுங்க ப்ளீஸ், என்ன நம்புங்க. நான் எந்த தப்புமே பண்ணல. தப்பு பண்ணவங்களை விட்டுட்டு என்ன எதுக்கு கூட்டிட்டு வரீங்க? அன்பரசி, சுபாவை காப்பாத்த போய் இப்படி தேவையில்லாம மாட்டிக்கிட்டியே. சார், நான் காலேஜ கோவிலாவும் படிக்கிற படிப்பு தெய்வமாவும் நினைக்கிறவ. சத்தியமா இப்படி ஒரு காரியத்தை நான் செய்ய மாட்டேன். எனக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தமும் இல்ல சார். மா, சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லி சார டென்ஷன் பண்ணிட்டு இருக்காதமா. வாய மூடிட்டு வண்டியில ஏறு. வாமா, ஏத்துமா வா. சார் சார் சார், என்ன
என்னடி முறைக்கிற? அவ எலெக்ஷன்ல நிக்கிறான்னு சொன்னதும் கை தட்டி அப்படியே கொண்டாடின. இப்ப தெரியுதாடி இந்த அனன்யா யாருன்னு? அன்பரசிய பத்தி பேசுறதுக்கெல்லாம் உனக்கு அருகதையே கிடையாது. நீ பண்ண தப்பாலதான் இப்ப சுபா எப்படி இருக்கா? சுபாவுக்கோ இல்ல சுபா ஃபேமிலிக்கோ எந்த அவமானமும் வந்துடக்கூடாதுன்னுதான் அன்பரசி எதையும் வெளியே சொல்ல முடியாம இருந்துட்டா. இல்லனா அவளுக்கு பதிலா உன்னதான் போலீஸ் தூக்கிட்டு போயிருக்கோம். ஏய் முட்டை போண்டா, முதல்ல உங்க மூணு பேரையும் உள்ள வச்சு கதவை பூட்டினது யாருன்னு தெரியுமா? நான் தாண்டி. உங்க அன்பரசி தியாக செம்மல்னு தான் எனக்கு தெரியுமே. எப்படியும் சுபா விஷயம் வெளியில தெரியக்கூடாதுன்னு அவன் நினைப்பா. அதனால அவ மாட்டினாலும் சுபாவை பத்தி மூச்சு விட மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும். இது எல்லாத்தையும் கெஸ் பண்ணிதான் அவளை போலீஸ வச்சு தூக்க வச்சேன். இன்னும் பாரு அந்த பட்டிக்காட்ட நான் இன்னும் என்னென்னலாம் பண்ண போறேன்னு. நீ எல்லாம் என்ன ஜென்மோண்டி? கூட படிக்கிற ஒரு பொண்ணுக்கு இப்படி நடந்துருச்சேன்னு, அன்பரசி அவளுக்கு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லன்னு சுபாவை காப்பாத்த நினைக்கிறா. நீ அவளை மாட்டி விட்டுட்டு வந்து இவ்ளோ கேவலமா பேசிக்கிட்டு இருக்க. ஹே, நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, எனக்கு அந்த பட்டிக்காடு கஷ்டப்படுறத பார்த்தாலே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நாளைக்கு ஹாட் நியூஸே உன் ஃப்ரெண்டு தாண்டி வரட்டா? சார், இப்போ காலேஜ்லாம் போதை பொருளை பயன்படுத்துகிறாங்களே, அதை பற்றி உங்கள் கருத்து? ப்ளீஸ் முதல்ல வழிய விடுங்க. மேடம், நீங்கள் காலேஜ் எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்காக தான் பார்ட்டி கொடுத்தீங்களா? நான் எந்த பார்ட்டியுமே கொடுக்கலங்க. நீங்கள் பார்ட்டி கொடுக்கும்போது தான் உங்களுக்கு கையும் கழுவமாக பிடிச்சதா போலீஸ் தரப்பில் சொல்கிறாங்க. தயவு செஞ்சு என்னை நம்புங்க, நான் எந்த பார்ட்டியுமே கொடுக்கல. அப்புறம் எதுக்காக போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ணாங்க? பார்ட்டி நீங்கள் கொடுக்கலன்னா வேறு யார் கொடுத்தான்? நீங்க அந்த ஹாஸ்டல்ல சேர்ந்தவங்க இல்லன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கறப்ப போலீஸ் வர நேரத்துல அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அங்க எதுக்கு நீங்க போனீங்க? அம்மா, எல்லாம் அப்புறம் கேட்டுக்கலாமா? முதல்ல வழி விடுமா? வழி விடுமா? Thank you.
என்ன சுபா வர இன்னும் காணும்? அன்பரசி வர திரும்ப போன் எதுவும் பண்ணல. கடவுளே, மஞ்சு என்ன இந்நேரத்துல கால் பண்ணிருக்க? அக்கா வெளியே வாங்க அக்கா, கொஞ்சம் வெளியே வா. என்ன இந்நேரத்துல மஞ்சு வெளியில நிக்கிறான்? நம்மள வர வெளியில வான்னு சொல்றாளே மஞ்சு, என்ன விஷயம்? அக்கா ப்ளீஸ் கா, கொஞ்சம் வெளியில வாங்க அக்கா, யாருக்கும் தெரியாம வாங்க அக்கா. சரி மஞ்சு. ஹலோ, சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. என் பேரு சிவகாமி, ஜானகி இண்டஸ்ட்ரீஸ் ஓனர் சந்திரசேகரோட வைஃப். சொல்லுங்க மேடம். நீங்க இப்போ ஆர்ட்ஸ் காலேஜ் ஹாஸ்டல்ல இருந்து ஒரு பொண்ண புடிச்சிட்டு வந்திருக்கீங்கல்ல? ஆமா மேடம். அந்த காலேஜ்க்கு எங்க அத்தை தான் ட்ரஸ்டி. தெரியும் மேடம், ஜானகி மேடத்தை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப என்ன பண்ணணும் மேடம்? அந்த பொண்ணை விட்டுறணுமா? விடுங்கன்னு சொல்றதுக்காக நான் உங்களுக்கு கால் பண்ணல, விட்டுறாதீங்கன்னு சொல்றதுக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணிருக்கேன். அந்த அன்பரசி வெளியில வந்துடவே கூடாது. அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுங்க. உங்களுக்கு நான் என்ன பண்ணணுமோ அத நான் பண்றேன். புரியுதா? புரியுது மேடம், சொல்லிட்டீங்களே, இனி நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். ஏய் சார், நீ தான் அந்த ட்ரிங்க்ஸ் பார்ட்டியை கொடுத்தேன்னு ஒத்துக்கிட்டு ஒழுங்கா சைன் பண்ணிரு, இல்ல அடி வாங்கிய செத்துருவேன். திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்க. என்னைய பார்த்தா உனக்கு என்ன கேனப்பை மாதிரி இருக்கா? இன்னும் 10 நிமிஷத்துல இத நீ தான் பண்ணேன்னு ஒத்துக்கல, அப்புறம் இருக்க உனக்கு. என்னாச்சு? Thank you.
எதுக்காகவோ சுபாவை வெளியில கூட்டிட்டு வந்துடாத. இங்க என்ன நடந்தாலும் சரி, நீ சுபா கூடதான் இருக்கணும். இது என் மேல சத்தியம். உன் பேர் தானே அன்பரசி? ஆமா சார். கான்ஸ்டபிள் சார், இவங்களை இழுத்துட்டு வாங்க. சுபாவை காப்பாத்த நினைச்சு அன்பரசி அங்க மாட்டிக்கிட்டாக்கா. ஐயோ அன்பு, இந்த நிலைமையில சுபாவை யார் பார்த்தாலும் பிரச்சனை தான். அதனால சுபாவை யாருக்கும் தெரியாம கூட்டிட்டு போய் வீட்டுல சேர்த்துறேன்னு சொன்னாக்கா. நீங்க சுபாவை கூட்டிட்டு போங்க, நான் போய் முதல்ல அன்பரசிய ஸ்டேஷன்ல பாக்குறேன். சரி மஞ்சு, வா தூக்கலாம். சுபா, சுபா, சுபா பாத்து. ஐயோ சுபா, சுபா என்ன ஆச்சு? அக்கா சுபா விஷயம் வீட்டுல யாருக்கும் தெரிய வேண்டாம்க்கா. சரி மஞ்சு, நீ ஸ்டேஷனுக்கு போயிட்டு எனக்கு ஒரு கால் பண்ணு. நான் அத்தைக்கு தெரியாம சுபாவை எப்படியாவது கூட்டிட்டு போய் படுக்க வைக்கிறேன். இது அத்தைக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் மஞ்சு. சரிங்கக்கா, நீங்க போங்க. அண்ணே ஒன்னும் இல்ல சுபா. சரி நீ போ மஞ்சு. பாட்டி வைக்கிறதுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததா? சார் இல்ல சார், அந்த பார்ட்டிய வச்சது அது அன்பரசியே இல்ல சார். நீங்க தப்பா அவளை கூட்டிட்டு வந்திருக்கீங்க சார். அந்த ஹாஸ்டல்ல பார்ட்டி வச்சது அனன்யா சார். கண்ணால பார்த்து கூட்டிட்டு வந்திருக்கேன், நீ என்கிட்ட வந்து பொய் சொல்லிட்டு இருக்கியா? சார் உண்மையதான் சார் சொல்றேன், அன்பரசி எதுவுமே பண்ணல சார். இத பாரு, ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. தேவையில்லாம இங்க இருந்து ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தனா, அப்புறம் நான் சொன்ன மாதிரி ஹாஸ்டல்ல பார்ட்டி கொடுக்கறதுக்கு நீ தான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தன்னு ஒன்ன தூக்கி உள்ள போட்டுருவேன். முதல்ல வெளில போ. போன்றல அன்பு மஞ்சு. என்ன அன்பு இப்படி? ஏமா சார் தான் உன்ன வெளியே போக சொல்லிட்டாரு. இல்ல இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க? போமா வெளியில. அன்பு சுபாவை வீட்டுல விட்டுட்டேன். நான் என்ன சொன்னாலும் விட மாட்டாங்க மஞ்சு. அன்பு ஏமா சொன்ன கேட்க மாட்ட? வாமா முதல்ல வா. அன்பு வா மஞ்சு. சத்தம்
இருப்பாங்க. இப்ப இவங்க வெளியில வந்தாங்கன்னா சுபாவை பாத்துருவாங்களே. ஐயோ, கௌசல்யா, ஐயோ மாட்டோண்டா சாமி. இந்த நேரத்துல நீ தூங்காம எங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது தண்ணி குடிக்கதான் வந்த. தண்ணி தண்ணி குடிக்க வந்தேன்னு சொல்ற, அப்புறம் ஏன் திரும்பி போற? அது நீங்க தண்ணி குடிச்சிட்டு இருக்கப்போ நானும் வந்து தண்ணி குடிச்சா அது நல்லா இருக்காதுல்ல அத்தை? அதான். என்ன நீ எதை கேட்டாலும் உளறிக்கிட்டு இருக்க? நீ இப்படி தடுமாறி தடுமாறி பேசுறத பார்த்தா நீ ஏதோ பொய் சொல்ற மாதிரி இருக்க. அப்ப நான் சுபா எங்கன்னு கேட்டேன், அப்பவும் இப்படிதான் உளறன, இப்பவும். அச்சுச்சோ, சுபாவை பத்தி பேசுறாங்களே. ஐயோ, இப்ப எதுக்கு சுபாவை பத்தி கேட்டுட்டு இருக்காங்க? கௌசல்யா, என்ன விஷயம்? சுபாங்கிற பேரை சொன்னாலே உன் முகம் எல்லாம் வேர்க்குது. ஏய், சுபா ரூம்ல தானே இருக்கா? ஆமா. நீ முழிக்கிறத பார்த்தா சரியில்லையே. ஹே, என்கிட்ட ஏதாவது போய் சொல்றியா? இல்ல. இல்லன்னு சொல்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது? எனக்கு ஏதோ டவுட்டா இருக்கு. சுபா ரூமுக்கு போய் நானே பாத்துக்கிறேன். ஐயோ, போச்சு, இன்னைக்கு பெரிய பிரச்சனை ஆக போகுது. கடவுளே, நீதான் காப்பாத்தணும். இவன் வேற இப்ப எங்க போனானே தெரியலையே. எங்க
நீ முழிக்கிற மொழிய பார்த்து நான் சுபா வரவே இல்லையோன்னு நினைச்சேன். ஏன் எப்ப பார்த்தாலும் ஏதோ திருட்டுத்தனம் பண்ற மாதிரி உன் மொழிய வச்சுக்கிற. இப்பவும் அப்படிதான் உன் மொழிய வச்சிருக்க. உனக்கு என்னதான் பிரச்சனை எனக்கு ஒண்ணும் புரியல. சுபாவை ஹால்ல அப்படியே படுக்க வச்சுட்டு அவளால நிக்க கூட முடியல. எங்க போயிட்டு வந்தா? அது வந்து அவ காலேஜ்ல ஏதோ பார்ட்டியா. அவ கிட்ட கூல் ட்ரிங்க்ஸ் சொல்லி பசங்க ஏதோ விளையாட்ட கலந்து கொடுத்துட்டாங்க போல. இப்ப எதுக்கு பார்ட்டிக்கெல்லாம் போறா? காலையில எந்திரிக்கட்டும், இருக்கு அவளுக்கு. ஆமா, உனக்கு மண்டையில ஏதாச்சும் இருக்கா? உனக்குதான் அவ அப்படி வந்திருக்கான்னு தெரிஞ்சிருக்குல்ல. அப்புறம் ஏன் அவளை அம்மா கண்ணுல படுற மாதிரி அப்படியே சோஃபாலே விட்டுட்டு போன? அம்மா பாத்துருந்தா என்ன ஆயிருக்கும்? இல்லங்க, கிச்சன்ல ஏதோ சத்தம் வந்ததேன்னு தான் அவளை அப்படியே விட்டுட்டு. நிறுத்து! எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சிருவல்ல. அந்த ட்ரிங்க்ஸ் பாட்டியை கொடுத்துன்னு ஒத்துக்கிட்டு ஒழுங்கா சைன் பண்ணிரு, இல்ல அடி வாங்கியே செத்துருவேன்.